தோழிகள் அனைவருக்கும் தொடர்ந்து தோறும் வணக்கணியின் அன்பான வணக்கங்கள். தோழிகளே, 50-50 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீகாக்கு நான் பேர் வச்சுருக்கேன். 50 வந்துட்டு பேட்ஸும் 50 வந்து வயரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ரவுண்ட் ஷேப் பேட்ஸை வச்சு இந்த பீகாக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இது மாதிரியே நான் பின்னா பீகாக்கை பார்த்து தான் இந்த ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. பாடியில் வந்துட்டு ஓவல் ஷேப் பேட்ஸ் வச்சுருக்கேன். ஓவல் ஷேப் பேட்ஸ் வச்சால் தான் இடிக்காமல் இருக்கும், இல்லைனா ரொம்ப உப்பிக்கிட்டு வரும். அப்புறம் பாருங்கள், இதுக்கு வந்து பிளாஸ்டிக் கைப்பிடி கொடுத்துருக்கேன். பேஸ் பாருங்கள், அப்புறம் தோகையெல்லாம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸுக்குள்ளேயும் வயரை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி தான் அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த பீட்ஸுக்குள்ளேயும் வயர் வந்து ட்ராவல் ஆகும், ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், எங்குமே பிசுற எதுவுமே தெரியாமல் இருக்கும். இப்போ இது வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் வச்சு இந்த மயில பார்க்குறீங்க. அடுத்து இதே மயில வந்து கைப்பிடி ஒயர்னால வச்சு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ரெக்கையை வந்து விரிச்சு விட்ட மாதிரி இருக்குது. இப்போ இந்த கைப்பிடி பாருங்கள், பின்னடியிருந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் தூக்கியும் காமிக்கிறேன் பாருங்கள். நன்றி தோழிகளே.